சீனி சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஸ்நாக்ஸ் தான், பருப்பு வடை, மசால் வடைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஈவினிங் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா மொறு மொறுன்னு எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு கடலை பருப்பு எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்கும். இந்த கடலை பருப்பு குறைஞ்சது 1 மணி நேரமாவது தண்ணியில் ஊறி இருக்கணும். இப்போ தண்ணியில் ஊற வச்சிடலாம். 20 அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சைமிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1 சின்ன துண்டளவு இஞ்சி, 6 பல் பூண்டு தோல் உரிக்காமல், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். இப்போ இந்த கடலைப்பருப்பு 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி மிக்சியில் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் அரைக்கிறப்போ ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, 75% அளவு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த அளவு பார்த்துக்கோங்க. முழு பருப்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் வடை. சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்ச பருப்புலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா அந்த முழு பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க. அரைச்ச பருப்பு கூட இஞ்சி பூண்டை உரலில் வச்சு நச்சு இது கூட சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை, அப்புறமா பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கைட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சால்ட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவை நம்ம குட்டியாக பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைஸ் பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறமா அதை இன்னொரு கையில் வச்சு வடைக்கு தட்டுற மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி அமுத்துனதுக்கப்புறமா அந்த ஓரத்தில் இருக்கு அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. இப்படி பண்ணலனா அந்த நம்ம வடையை எண்ணெய்க்குள்ளே போடும்போது சைடில் இருக்கிறதுலாம் பிரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. இப்போ இப்படி ஒவ்வொரு வடையாக தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடை எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். வடை ஆயில் குடிக்காமல் எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக போட்டுடலாம். அதில் அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா பாயில் ஆகும் உள்ளலாம். வடை எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போடலாம். இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அப்புறமா இந்த சைட் கொஞ்ச நேரம் வேக விடலாம். வேக விட்டதுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். அப்படி 2-3 டைம்ஸ் நம்ம திருப்பி போட்டு வேக விடணும். இப்போ பாருங்கள், வடை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடை எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோன்னா கருகிடும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க வடையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா அந்த பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு அதோட ஃப்ளேவர்லாம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடை. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.